டேடி அண்ட் மம்மி அண்ட் மை பேரண்ட்ஸ், திஸ் டே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பிளீஸ் மை ஆன் டேக் மை ஆல். சக்சஸ் ஃபார் யூ, ஆல் யூ வெல். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். சார், யாசரா உங்க? மை பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் சார், பெத்தவாப்பா சார். நீங்க அப்படியே உங்க அம்மா ஜாடு சார். இல்லையா, எல்லாரும் டாடி ஜாடுன்னு சொன்னாங்க. ஏ, போய் போடுறாங்க சார். உங்களுக்கு அம்மா ஜாடுதா சார். தேங்க்ஸ் மம்மி. ஆமாப்பா, என்ன பார்த்த உடனே கேட்க நினைச்சேன். தலையில குப்பையா வரி போட்டுக்கிற, என்ன யார் சீல் பாயுது சார்? பேஷன் சார், யூத் வேற, இசில நமக்கு கொஞ்சம் ஆரோக்கியதா. அத அப்படி வெச்சு பண்ணி என்னப்பா புது பேஷன்ன்ற? இந்த மாதிரி யார் சீல் கட் பண்ணீங்கப்பா? ஆஸ்திரேலியா ஹேர்ஸ்டைல் இது, எப்படி இருக்கு புதியா? ஃப்ரீயா இருக்குப்பா, டென்ஷனே இருக்காது சார். கதைக்கு போலாமா? இருப்பா இருப்பா, நல்ல நேரத்துக்கு இன்னும் 1 மினிட் இருக்குப்பா. பெரிய கலைச்சு அம்மே போல் போல் கோட் பாசிகார் டர் குச்சி குச்சி ஓத்தாக. எப்படி பாருக்கு நம்ம இந்தி சும்மா கலாய்க்காதப்பா. நம்ம கண்டோடு பயங்கரமா இருக்கணும். ஆளுங்க இருக்காங்கல்ல, வந்துடுறேன். வை ஏமா, வைப்பா, ஆங்கிரி பண்ணாத. பக்கத்துல இருக்கிறவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து நிட்டான். என்ன துப்பாக்கிப்பா? சின்ன துப்பாக்கி காமிச்சா சின்ன கலசினுப்பா, பெரிய துப்பாக்கி காமிச்சா பெரிய கலசினுப்பா. ஆனா எங்களால இருக்குது சின்ன துப்பாக்கி தான். அக்கல தூக்கி நான் அப்புறம் கமாண்ட் இந்திரே 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 ஜெவன்ஸ் பண்ண இந்திரே. பல்ல குத்திட்டு திரும்ப உள்ள போனுங்களோ. சரி 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 சரி. என் பொண்டாட்டி என்ன கூட்டு போட உயிரை வாங்குவா. அதுக்காக தானே உங்க போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கங்கடா. ஹேய், நான் பாத்துக்கிறது விடு. இங்க துப்பாக்கியும் பொண்டாட்டிய பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். ஹேய் பங்களீங்களா? ஐயோ மச்சான், இனிமே உங்களை மச்சான் தான் கூப்பிடணும். என் பொண்டாடி உங்களுக்கு தங்கச்சி மாறே, கவனமா கொஞ்சம் பாத்துக்கண்டாடி. யாரு டாடி? நைட்டியா? மூஞ்சியா? நம்ம செட்டே வருதா? வேலைக்கு பேசுகிறான். மூஞ்சா
பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஏன்பா துப்பாக்கி, இந்த எல்லோ சட்டை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா. நீ அவுசனும் பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் உப்பு காயத்தி ஈகதி ஏன் வெள்ள கலர் சொக்கா உனக்கு எல்லோ கலர் சொக்காவா? அதைத்தானே நான் தமிழ்ல சொன்னேன், செம்மொழியா அது தமிழ் மொழியா. பவுன குஞ்சி பொண்டாட்டி உள்ளுறவுக்கு நல்லதா? யோ மாஸ்டர், என்னயா போர்டு ஒரே ஏவாகுது? ஆஹா, சூப்பர்ப்பா சரவணாஸ்த ஓனர், கும்பத்தகை இறக்க மாட்டாப்ல. என்னப்பா துப்பாக்கி, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டேன் மச்சி. ஏரியாவே பிரைட் ஆகிட்ட. எம்எல்ஏ வீட்டுல வச்சதுப்பா, எப்படி இது ஃபிட்டிங் எல்லாம் கரெக்ட் ஆகுது? நீ மட்டும் இல்ல, நம்ம ஏரியால இருக்கிற எல்லா பிகரையும் தான்ப்பா சொல்லு. நீனாதுல போங்க உள்ள போங்க. இவன் தாங்க, இவன் தான் பேக் எடுத்தான். ஏ சுகரி, எல்லாம் தெரியும், நம்ம பசங்க தான். நேரே சக்தி துப்பாக்கி எப்படிட்டா நம்ம பத்திய பேக் வச்சுக்கடா. ஆமா தல, பேக் எடுத்து குத்துறேன் போய் நீர். ரெண்டு நாளா குத்துறோம் தல. நான் ரெண்டு நாள பறக்க போறோம். சக்தி, அது அந்த வாத்து வாங்க காரணம்தான். அது நம்மள அந்த வாத்து வாய என்னமோ அடிச்சா அவனை சும்மா விடுற சக்தி. வா பயம் வாஜே ஓடிலாம். கடிக்காதடி. யோ ஏதே இப்பதான வாங்கிட்டு போன, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? டுக்கு டுக்குன் தட்டின்னு அதுக்குள்ள முட்டினத சொல்லிட்டியா? ஹலோ பிரகாஷ்னா,
சரக்கு தேடுறான் பெரிய அமௌண்ட் அடிச்சதும் கிளம்பிடணும்டா. ஏச்சி கொடே, என் வீட்டில் காசு அடிக்குது. நம்ம மேலே இதெல்லாம் பிச்சை பசங்களாக தான் இருக்குது. காரில் இருந்த குழந்தையை கடத்தி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல். பதறி போன பெற்றோர்கள் உடனே கடத்தல்காரர்களிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து குழந்தையை மீட்டு வந்தனர். ஒரு பொண்ணால தான் உங்களுக்கு யோகம் இருக்குது, அந்த பொண்ணால தான் நீங்க பாரின் போவீங்க. சக்தி, இது என்னடா சொல்லுவாங்களா? டேய், நானே உங்க அப்பா கிட்ட காசு எவ்வளவு கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ராகமா ராகம். இது எதுக்கு சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு 60,000 கேட்கலாம்ல. 60,000? ஆமா மச்சி, போன வாரம் நம்ம சரோஜாக்கா பையனை இந்த மிட்டு குப்பை பசங்க கட்டி வச்சுன்னு 50,000 கேட்டுருக்கோம். மிட்டு குப்பை பசங்களே 50,000 கேட்கும் போது நம்ம ஏரியா கேத்துக்கு 60,000 கேட்டா என்ன தப்புன்ற? நான் என்ன அவன் ஓட்டாம பத்தியா காரு? அதுவே 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். ஓ, அப்ப அந்த காரை கத்துக்கலாமே சக்தி. எனக்குதான் கார் ஓட்ட தெரியாதடா. ஓ லூசு. சக்தி, ஒரு 10 லட்சம் கேட்கலாம் சக்தி. 10 லட்சம் அமௌண்ட் பெருசா இருக்குன்னு போலீஸ் கிட்ட போயிட்டானா? நீ வேற, அமௌண்ட் பெருசா இருந்தா ஏன் போலீஸ் கிட்ட போவான்? நாளைக்கு போற, அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுற. பயமாகுதுடா. நேத்து நான் பேசல போன்ல தில்லா. நீ பேசுறிய போன்ல தில்லா. நேரில் போயேன் டெரிகிஞ்சு உனக்கு. நான் வேணா குழந்தைய பூச்சி கடிக்காம பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போய் பத்திரமா பணத்தை வாங்கிடுறே. இந்த பூச்சிலாம் கடிக்காம நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் காசு வாங்கி வர. ஐய், உனக்கும் வேணா எனக்கு வேணா வழக்கமா டாஸ் போட்டு பாத்தலாம் சரியா? ம், எப்படியும் நீ தான் போய் வாங்க போற. இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில காயின் சுத்தி பாக்கணும்னா பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு காசு எப்படி வாங்குறோன்னு பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே மாமா, சூப்பர். இப்ப நான் அந்த குழந்தைக்கு அப்பா. வா வா வா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துறோம். இப்ப வா மாமா, ஆக்டிங் மெஸ்ட்லாக போறீங்க பாரு. ஹலோ சார், சுட்டு தரீங்களா? சுட்டு. ஏய் லூசு, அங்க என்ன பண்ற? வெளிய வாடா. ஏய் லூசு, மத்தோடி வெளிய வந்தா மூஞ்சி மாட்டிக்காதே. ஏச்சி, வெளிய வா. ஹலோ சார், சுட்டு தரீங்களா? சுட்டு. என்னடா சொதப்புற? இப்படி எல்லாம் பண்ணா நம்ம புதுசா தெரிஞ்சிரும்டா. நல்ல ஸ்டைலா கூலா கெத்தா பண்றா. என்ன மாதிரி? இப்ப பாரு, இப்ப பாரு கொஞ்சம். ஹலோ சார், காசு தரீங்களா? காசு எங்க காட்டுகோ? ம், ஐ டே சக்தி, எவ்வளவு காசு டேய்? இந்த அமௌண்ட் மட்டும் கெச்சுது. இனி மீரோக்கு வந்து இருக்க வேணாம் மச்சி. பாரில போய் ஜாலியா இருக்கலாம். ஜாலி ஜாலி ஜாலி. டேய், குப்பது பேர் ஏன்டா சொன்னேன்? சத்தே, குப்பம் மீரா குப்பம் தான் சொன்னேன். தவிர நம்ம வீடு நேரத்தில் இருக்குது. நான் சொன்ன உனக்கு மாட்டி போண்டா, விளையாடாதரா. அது ஒண்ணு இல்ல சத்தே, புள்ளிலா பசிது பசிதுன்றானுங்களா? எனக்கு வேற வயிறு கொஞ்சம் எக்க அடியுது. நம்ம போய் சாப்பிட்டு தில்ல பிராக்டிஸ் பண்ணலாமா? ம், எனக்கும் பசிக்குது வா. ஏய் ஏய், ஹலோ எழுப்புடா.
வணக்கம் மேடம். ஏதாவது சாப்பிட இருக்கா? இருக்கு மேடம். ஏய் தேடா பார்த்த கவனிடா. வணக்கம் மேடம், உட்காருங்க. வேணும் தயவில் ஓசி டிஃபனு. தூங்கலாம், சாப்பிடு. மேடம் கையை தொடுங்க மேடம், சாப்பிட்றதுக்கு. ஏய் மூடிட்டு சாப்பிட்றா. மச்சே மேடம் மைனா படம் தான் பார்க்கல போலது. ஏய் இப்போ நல்லா சாப்பிட்டுக்கோ, ஜெயிலுக்கு போனால் களி தான். ஏய் என்ன சாலை சொல்லி நீ கொடி. சரி வா கொடு, இதை தரேண்ணா. நோ ரெண்டு கல் தோசை, தலைகறி, ரெண்டு போட்டி நல்லா சூடா. நோ அதெல்லாம் இல்லைண்ணா, பக்கத்தில் போய் வேணுவா. அதோட என்ன வேலை உனக்கு? எங்கப்பா சேர்வா? வேற என்ன இருக்குது? முட்டை ஏதாவது இருக்குதா? ஏய் நீயே பிராடு, துப்பாக்கி நான் உஜில்ல. டேய் இவ அப்பனுக்கு போன போடுறா, போடுறா. ஹலோ. ஹலோ, சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் குழந்தை உயிரோட வேணும்னா நாளை காலைல நாங்க சொல்ற இடத்துக்கு 50 லட்சத்தோட வர. எனக்கு தூங்குது. மேடம் எதுக்கு நல்லா இருக்கிற துணியை கிழிங்க? என்ன பண்ற? ஏய் காடா செய்தா கடலை செய்வோம் எல்லாத்தையும் நல்லா டைடா கட்டுங்க மேடம். நீ ஒட்டுக்கணா, இது எவ்வளவு நம்பர் சொல்லி மேடம். மேடம் எதுக்கு வேணா மேடம், நான் கண்ண முடிகிறேன். போட்டனா எதுக்கு மேடம் கண்ணை கட்டிக்கிறீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். ஐ டே பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். ட்ரெஸ் மாத்தியாச்சா? ஆ ஓகே ஓகே. என்னப்பா என்ன? தம்பி சந்தனம். தம்பி அண்ணா இங்க பக்கத்துல ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? இதை பாருங்க, இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாருங்க, போலீஸே வந்தாலும் அவரைத்தான் முத போய் பார்ப்பாங்க. இங்க பாருங்க, கலெக்டரே வந்தாலும் சரி முதல்ல அவரைத்தான் போய் பார்ப்பாங்க. அவ்வளவு ஏன் மிலிட்டரியே வந்தாலும் சரி அவர்கிட்ட தான் போய் அட்ரஸே கேட்பாங்க. அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு கம்பீரமா நடந்து வந்தார்னு வைங்க, இந்த ஊரே அவரை கையெடுத்து கும்பிடும். தம்பி கும்பரசன் இப்ப பேசுற மாதிரி அவர்கிட்ட போய் ஏட உடமா பேசிடாதீங்க, பணிவா பேசணும். இவ்வளவு பணிவா? இன்னும் கொஞ்சம். இவ்வளவு பணியா? ஐயா அவர் யாருங்க? ஐயா நான் தான் தம்பி. ஏய் தம்பி என்ன பாப்பா?
சொன்னா கேளுடா, யாராவது வந்தா வை வாங்கடா. அப்பா இன்னொரு நாள் இவன் சம்முன்னு போஸ் கொடுக்கேனா இப்ப கலத்துறா. ப்ளீஸ் பா, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் காட்டணும்பா, ப்ளீஸ் பா. சரி சீக்கிரம் ஏடு பா. டாக்டர் மாதிரி சிரினா கொள்ளக்கார மாதிரி சிரிக்கிறே, நல்லா சிரிப்பா. உளுந்துச்சா? ஆ ஓகே பா, பை பா. ஏ பாப்பு குட்டி, போன் ஸ்கூலுக்கு எடுத்து போக கூடாது, பாத்து போடு. பை பா. ஆ டாடா. டாக்டர் யாரு? டாக்டர் 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 டாக்டர். டேய் இவன் முதல்ல என்ன ஸ்பெஷல் என்ன? டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் டாக்டர். இந்த பொண்ணு முதுகுல ஏதோ வச்சு தச்சு கடத்திருக்காங்க டாக்டர். நாமளே அவனுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துருவோம்னா இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அதை எடுக்கிறதுக்காக தான் உங்களை கடத்தணும். ப்ளீஸ் டாக்டர், அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் டாக்டர். பாபுக்குட்டி நான் டாக்டர்லாம் இல்லைடா, மார்ச்சரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன். நீங்கள் செய்தது ரொம்ப தப்புடே. கவர்மெண்ட் ஸ்டாப்னா சும்மா நினச்சிக்கிட்டேடா. இருந்தாலும் நான் பாபுக்குட்டிக்காக தான் உதவி செய்தேன். என்ன டாக்டர் வேறு ஊரில் இல்லையே, செம்மலைக்கு போயிருக்காரு. ஒன்று செய்தியிலாடே, நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு செம்மலைக்கு போங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தேன். முதல்ல தாமரமரைக்கு வழியை கேட்டு போங்க, அங்கேருந்து செம்மலை பக்கம்தான். நம்ம டாக்டர் தான், அவர் பார்த்துருவார் எல்லாத்தையும். என்ன ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பாப்பா அவர் தான் டாக்டர்லன்னு சொல்கிறாருல்லம்மா. அட விடுப்பா, பாப்பா ஆசைப்பட்டு கூப்பிட்டுட்டு போகுது. ஏன் பாப்பாவும் அப்படி தான், டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டு இருந்தா கோட்டெல்லாம் மாட்டி போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே உடனே விட்டுருச்சு. உங்கள் பொண்ணு பேர் என்ன டாக்டர்? பவித்ராடா. ஓ வயசு தான் இருக்கும். நான் ஒரு விடுகதை கேட்கட்டுமா? அத பவித்ரா கிட்ட கேட்டு சொல்றீங்களா? ஒரு மரத்துல 10 கிளி இருந்துச்சான். ஒரு ஆள் வந்து சுட்டானோ, 9 கிளி பறந்துச்சான். ஆனா ஒரே ஒரு கிளி மட்டும் பறக்கலையா? ஏன் தெரியலையே. ஏன்னா அது ஏற்கனவே செத்து போன கிளி. சார் சாரி சார், நேத்து மேல பாடியாவே வெட்டிருக்கேன்.